விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான டி கோட் திரைப்படம் இதுவரை உலகளவில் 455 கோடி வசூலித்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முதல் நாளிலேயே உலகளவில் 126 கோடி வசூலித்ததாக கூறப்படுகிறது. வெங்கட் பிரபு இயக்கிய இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். AGS என்டர்டெயின்மெண்ட் இப்படத்தை தயாரித்துள்ளது. கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி இப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது. இயக்குனர் பிரசாந்த் வர்மா எழுதி பூஜா அபர்ணா இயக்கும் மகாகாளி இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோ படமாக உருவாகுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. வான் இந்திய படமாக வெளியான அனுமான் மூலம் கவனம் பெற்ற பிரசாந்த் வர்மா உருவாக்கிய பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் மகாகாளி 3வது படமாக இடம்பெற்றுள்ளது. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறார்கள் என்ற விவரம் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணியில் குட்பைட் அக்லி திரைப்படம் உருவாகி வருகிறது. இதன் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட அஜித்தின் புதிய லுக்கை இயக்குனர் ஆதிக் வெளியிட்டுள்ளார். அதில் செம ஸ்மார்ட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கையில் டாட்டூவுடன் இருக்கும் அஜித் மற்றொரு புகைப்படத்தில் கோட் சூட்டுடன் வில்லன் சிரிப்பில் மாசாக இருக்கிறார். இந்தியாவில் வேட்டையன் திரைப்படம் முதல் நாளில் 25 கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TJ ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான இந்த படம் நேற்று வெளியானது. தொடர் விடுமுறை என்பதால் வரும் நாள்களில் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ரஜினியின் முந்தைய படமான ஜெயிலர் முதல் நாளில் 48 கோடி வசூலித்து இருந்தது. கங்குவா திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை இம்மாதம் இறுதியில் சென்னையில் நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படம் நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸாக உள்ளது. தமிழ் இந்தி உட்பட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகவிருக்கும் இந்த படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அண்மையில் வெளியான திரைலர் அதிகரிக்க செய்துள்ளது. ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் உருவாகும் SSMB 29 படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் இணைந்து பணியாற்ற இருப்பதாக கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதை அம்சத்தோடு தயாராகும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சிறு வயதில் தனது தந்தையுடன் நானும் ரவுடிதான் சிந்துபாத் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்திருந்தார். தற்போது வளர்ந்து இளைஞராகிவிட்ட அவர் பீனிக்ஸ் வீழான் என்ற படத்தில் நாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படத்தை பிரபல சண்டை இயக்குனர் அனல் அரசு இயக்குகிறார். சாம் சி எஸ் இசையமைக்கிறார். படம் வருகிற நவம்பர் 14ல் தியேட்டர்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது.